அம்மாவர்களின் முதல் நலத்திட்டம் என்று அவர்கள் அறிவித்த குழந்தைகளுக்கு சைக்கிள் தரக்கூடிய திட்டத்தை இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் சென்ட் தெரசா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் பதினாறாயிரம் பிள்ளைகளுக்கு நம்ம மாவட்டத்தில் முழுமையாக இந்த சைக்கிள் வழங்கும் பணி இன்று துவங்கி இருக்கிறது நாலாயிரம் சைக்கிள் இன்றைக்கி மட்டுமே கொடுக்குறாங்க அது போக மற்ற எல்லாமே வந்து அடுத்த இரு வாரங்களுக்குள் பிள்ளைகளுக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் அதே போல் அனைத்து நலத்திட்டங்களும் லேப்டாப் உட்பட எல்லாத்தையுமே வந்து இந்த முறை நேரத்தில் கொடுக்கறதுக்கு அந்த பணி துவங்கி இருக்கிறோம் பள்ளிகள் இன்னும் துவங்கப்படாததினால கொஞ்சம் டிலே இருந்தது கொரோனானால அது எல்லாமே வந்து செய்து மிக விரைவில் தருவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் அம்மாவின் நலத்திட்டங்கள் இருபத்தொன்பது நலத்திட்டங்களையும் எந்தவிதமான தடை இல்லாமல் தேர்தல் உத்தரவு வருவதற்கு முன்னால் தருவதற்கு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அனைத்துமே தரப்படும் என்று உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன் கேளுங்க கேள்வி இல்லையா ஆ இல்ல கூட்டணி கிடையாதுன்னு யாரும் சொல்லு தவறான செய்தி சொல்லாதீங்க நம்பர் ஒன் அதாவது கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையை ஏற்று வர வேண்டும் என்பதுதான் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் சொன்னது இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அனைத்து இந்திய அண்ணா தோட முன்னேற்றக் கழகம் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது எப்படி வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு கட்சியின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நடத்தக்கூடிய வலிமையும் திறமையும் மக்களுடைய ஏற்பும் அனைத்து இந்தியா நாடு முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்கு இதைத்தான் தெளிவுபடுத்தி இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து தனித்தே ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணாதுட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் கூட்டணியில் யார் இருப்பா இல்லை அப்படின்றத தெளிவாக முதல்ல சொல்லியிருக்கிறாரு சா பாராளுமன்றத்துக்கு இருந்த கூட்டணி கண்டிப்பாக தொடரும் என்ற என்ற கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் கழக ஆட்சி அமையும் ரொம்ப அமித்ஷா முன்னால் வந்து அண்ணன் எ எடப்பாடியார் அவர்கள் சொன்ன வார்த்தை இது தான் கூட்டணி தொடரும் அதே நேரத்தில் கழக ஆட்சி அமையும் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அதைத்தான் வந்து பல்வேறு வார்த்தைகளில் பல தலைவர்களும் சொல்லிகிட்ருக்கிறாங்க பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறோம் மக்களுடைய எழுச்சி மிக மிக அருமையாக இருக்குது நீங்கள் இங்கேயே பார்க்குறீங்க செங்கல்பட்டில் இந்த மாதிரி ஸ்பிரிட் வந்து இருக்குது கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு இன்றைக்கி கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி சாதனைகள் இருபத்தோரு சாதனைகளை ஹைலைட் பண்ணி இன்றைக்கி வந்து அரசு இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருக்கு அது எத்தனை எவ்வளவு உண்மை என்பதை மக்கள் பேசுகிறாங்க அது குறிப்பாக வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அதாவது கொரோனாவுக்கு தடுப்பூசி வந்து முற்றிலும் இலவசமாக மக்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆட்சி அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சியை தொடர்ந்து நடத்துகிறதுக்கு ஆனால் எடப்பாடியார் அவர்கள் எல்லா நலத்திட்டங்களையும் எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க அது ரொம்ப தெளிவாக வந்து எல்லா பத்திரிகைகளையும் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தில் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா தொடர்ந்து முன்னேற்றம் அதிமுகவை நிகாரிக்கிறோம் சொல்லிட்டு திமுக சார்பில் கிராம சபை கூட அங்கங்க நடந்த அதை பத்தி இல்ல அதனுடைய பெரிய வரவேற்பு ரொம்ப தெளிவா தெரியுது ரெண்டு இடங்கள்ல வந்து அந்த போன தலைவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்க தான் ஊடகங்கள்ல தான் சொல்றீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிராம சபை என்பதை அவர்களுக்கு கூட்டுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கோம் அவங்க மக்கள் சபை என்ற பெயர்ல இப்ப என்ன பண்றீங்கப்பா நீங்க ஓகே மக்கள் சபை கூட்டம் என்ற பெயரில் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு மக்கள் வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியலை எங்களை கண்டிப்பாக கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகரப்புறமா இருந்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் நாங்கள் செய்த சாதனைகளின் அடிப்படையில் சாதனைகள் என்னன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டா இருக்கட்டும் புது மருத்துவக் கல்லூரி உருவாக்கினதாக இருக்கட்டும் இல்லை வந்து அம்மாவோட நலத்திட்டங்கள் தாலிக்கு தங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் தடையில்லாமல் வழங்கியதாக இருக்கட்டும் எந்த நேரத்திலையும் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு மக்கள் வாக்களிப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தேங்க்யூ தங்க தேங்க்யூ